பட்டியலின பெண்கள் குறித்து நடிகர் கார்த்தி பேசியதாக ஒரு ஆடியோ சமூக வலைதளங்கள் வைரல் நிலையில் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடிகர் கார்த்திகுமார் மயிலாப்பூர் துணை ஆணையிடம் புகார் அளித்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். பட்டியல் சமூக மக்களை நடிகரும் பாடகி சுசித்ராவின் முன்னாள் கணவருமான கார்த்திகுமார் பேசியதாக ஒரு ஆடியோ இணையத்தில் பரவியது. இந்த நிலையில் அந்த ஆடியோவில் இருப்பது தன்னுடைய குரல் அல்ல கார்த்தி என்று மறுப்பு தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் மயிலாப்பூர் காவல்துறை ஆணையர் அவர்களிடம் நேரடியாக ஒரு புகாரணியை அளித்திருப்பதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அபிராமபுரத்தில் வசித்து வரக்கூடிய இந்த கார்த்திகுமார் தான் இது போன்ற ஒரு புகாரை தற்போது தெரிவித்திருக்கிறார். தமிழ் சினிமாவில் நடிகையும் பாடகி சுசித்ராவும் தனது முன்னாள் கணவர் கார்த்திகுமார் ஒரு ஓரினேஷர் என்று அவர் என்று ஒரு 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 பிரபல யூடியூப் சேனலில் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக தான் இதற்கு வருத்தப்பட போவதில்லை, தான் இதற்கு பெருமை கொள்வதாக கார்த்திகுமார் ஒரு வீடியோவில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஒரு தற்போது ஒரு ஆடியோ ஒன்று வெளியே வந்திருக்கிறது. அதில் கார்த்திக் சுசித்ராவிடம் பேசும் ஆடியோ ஒன்று தற்போது வெளியாகி போய் ஒரு கார்த்திக் ஒரு வெளியாயிருக்கு. அதில் அசிங்கமாக பேசுவதற்கு மட்டுமல்லாமல் பட்டியலில பெண்கள் பேசுகிற மாதிரி நீ பேசுற என்ன ஒரு ஒரு வார்த்தை வெளியிட்டிருக்கிறார். வெளியிடுவது கொண்டு வந்த ஆடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இணையத்தில் வைரலானதை அடுத்து இது தொடர்பாக கார்த்திகுமார் மயிலாப்பூர் துணை ஆணையரிடம் இது இந்த ஒரு புகாரை அளித்திருக்கார். தமது ஆடியோ போன்றே தனது குரல் போன்ற ஒரு ஆடியோ வெளியாகிக்க இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மயிலாப்பூர் துணை ஆணையரிடம் புகார் அளித்திருந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது அபிராமபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த ஆடியோவை தற்போது அபிராமபுரம் போலீசார் ஆய்வு செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. நன்றி.